அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மசால் வடை, பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சு ஊற வச்சுருங்க. நல்லா நம்ம நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே சூப்பராக கிடைக்கும். இப்போது மிக்சி ஜாரில் ஒரு நாலு பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இப்படி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம மாவு அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டால் நல்லது. நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது பச்சை மிளகாயே கடிச்சிடுவோம், நம்மளே ஒரு சில நேரம் பச்சை மிளகாயே கடிச்சிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து அரைக்கும் போதே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து இந்த பருப்பு வடைக்கு கண்டிப்பாக சேர்க்கணும், ரொம்பவே டேஸ்ட் வந்து அது வந்து ஜாஸ்திப்படுத்தி கொடுத்துக்கும். சோம்பு சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ரொம்ப நேரம் அரைச்சிடக்கூடாது, நல்லா வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. ஒரே ஒரு தடவை வந்து நம்ம ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். பல்ஸில் ஒரே ஒரு தடவை வந்து டர்ன் பண்ணால் போதும். டர்ன் பண்ணி லைட்டாக அரைச்சா போதும். ஃபுல்லாக ரொம்ப மாவை அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பருப்பு பருப்பாக தெரியணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து பருப்புடைக்கு நல்லாயிருக்கும். இந்த பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கையில் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கணும். அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதனால் வந்து நல்லா மாவோடு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் எண்ணெயை வந்து சூடாக அடுப்பில் வந்து வச்சு சூடாக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே சூடாக்க ஆரம்பிச்சுருங்க. சூடாக்கிட்டு நம்ம இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி நல்லா தட்டி பருப்பு வடை போட்டு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு நல்லா அழுத்தி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்து வடை ரெடி ஆயிரும். நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமாக ஆகவும் நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா முறு முருன்ட்டு இந்த பபுள்ஸ்லாம் அடங்கவும் நம்ம வந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு இந்த வடை கண்டிப்பாக கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டே கிடைக்கும். நல்லா வீட்டில் செய்கிறனால இன்னமும் ஹெல்த்தியும் கூட. அதனால் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.